தம்பி சேவியர் குமார் வந்து என்னிலும் தீவிரமாக இயங்கக்கூடியவன். என்னை காட்டிலும் ஒரு அநீதி அக்கிரமா ஒரு தவறுன்னா அதை உடனே கேட்குறான். அவன் இதை மட்டும் இல்லையே, அந்த கொரோனா நேரத்தில் 2 ஆண்டுகள் அவன் அளவுக்கு உழைச்சது கிடையாது. கவசுர குடிநீர் கொடுத்து அப்படி கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்த உடல்களை எல்லாரும் தொடுறதுக்கு கிட்ட போகிறதுக்கு 5.5 காலத்தில் அவனே முன் நின்று அடக்கம் செஞ்சதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு போராளி அவன். அது இப்போ தப்பு நடந்தால் அவனால் சகிக்க முடியாது. யாரால தான் சகிக்க முடியும்? நல்ல மனச்சான்று உள்ள நேர்மையான எந்த மகனாலையும் சகிக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவன் கேள்வி வைப்பானே ஒழிய, ஒரு தவறு நடக்குதுன்னா அது யாருமே கேட்க தான் செய்யணும், சகித்து கொண்டு போகணுங்கிறது அது அதில் தான் அடிமைத்தனமே பிறக்குது. அந்த உணர்வில் நாங்கள் வரலை. வந்திருந்தால் நான்லாம் இந்த வேலையை செஞ்சு வந்திருக்க மாட்டேன். நான் திரைப்படத்துறையிலே இருந்து என் பயணத்தை இப்போ தொடர்ந்துருப்பேன். அதில் நீங்கள் இது எப்படி பார்த்தாலும் ஒரு திட்டமிட்ட கொலை இது. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அது வச்சு கொலை அடித்து கொள்றதுங்கிறது, ஒரு மனிதனை அடித்து கொலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ தூரம் வன்மம் கொண்டு தாக்கணும், அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவனை கொன்றதுன்ட்டு. அப்போ ஒரு வழக்கு தொடுக்கலாம், என் மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் தொல்லை இருக்குன்னா இவர் இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு ஒரு காவல்துறைக்கு புகார் அளிச்சிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம், சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கலாம். வர வச்சு கொலை பண்ணுறதா முடிவுனா இப்படி? ஏற்கனவே நாங்கள் வழக்குள்ளைக்கு எதிராக போராடுறோம். எல்லாத்துலேயுமே நீங்கள் வன்மை வச்சு இப்படி கொலையை தான் கொண்டு முடிவாக காட்டுவீங்கன்னா இப்படி? அதே மாதிரி தான் தூத்துக்குடியில் அந்த கிராம அதிகாரியே நீங்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக இருந்தாருன்னு கொலை பண்ணீங்க. பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஊக்கத்தொகை ஒரு பாதுகாப்பு தொகை கொடுங்கன்னா அதை மிரட்டி கேட்குறோம்னா எப்படி? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்குலாம் நீ 10-10 லட்சம் கொடுத்து போய் மிரட்டி தான் வாங்கினாங்களா? அரசு ஊழியரவன் அரசு பணியில் இருந்திருக்கான், அரசு பணியாளரை கொன்னதுக்கு அரசான தலையிடணும். என் கட்சின்னு ஏன் நீ பார்க்குற? அப்போ அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில் இறந்தவர் என் கட்சி, நான் போய் போகிறானோ? தங்கச்சி ஸ்ரீமதி என் கட்சியா, அதுக்காக நான் போகிறானோ? இப்போ தங்கச்சி ரேகா வந்து இப்போ இப்படி இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தில் என்னை சித்திரவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம், போகிறோம். நம்ம அதெல்லாம் வந்து எங்கள் கட்சினா ஒரு மனிதாபிமானம் இருக்கு, ஒரு மனித மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, தவறு நடந்திருக்குல்ல, வெளிப்படையாக தெரியுது கொலைன்னு, அதுக்கு என்ன விசாரணை வேண்டி கிடக்குது? சம்மந்தப்பட்டவர் கைது பண்ண முடியாது எப்படி? தலைமறைவு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், தலைமறைவு ஆகிட்டேன், விட்டுருவீங்களா? ஏன்னா உங்கள் கட்சி இல்லை, உங்கள் கட்சியானதெல்லாம் நீங்கள் பாதுகாக்க அவ்வளவு துடிக்கிறீங்க, உங்கள் வாக்காளர்கள் உங்கள் ஆளுகள்லாம் பாதுகாக்க துடிக்கிறீங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழக நாடு இந்த கட்சிக்கான அதிகாரம் அப்படி தானே இருக்குது? பொதுவான மக்கள் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லையே, நீங்கள் எங்கே அதுக்கு கவனம் செலுத்துறீங்க? கொலை நடந்திருக்குன்னு தெரியுது, என்ன நடந்திருக்குன்னு குற்றவாளியை பிடிச்சி விசாரித்து அதை அது உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீங்கள் அந்த கிராம அதிகாரி கொலை இல்லை, 1 கோடி நீங்கள் உண்டி நீங்கள் ஊக்கத்தொகை பாதுகாப்பு தொகை கொடுத்தீங்க, கொடுத்துட்டு உடனே கொலையாளிகளை பிடிச்சி சிறைப்படுத்தி அவங்களுக்கு வாழ்நாள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்கள் கட்சி இல்லை, அந்த குற்றவாளிகள் உங்கள் அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லை, உங்கள் ஆதரவாளர்கள் இல்லை, அதனால நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஒரு நேர்மையாளன் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும், அது யாராக இருந்தாலும். அது எங்கள் தாத்தா காமராஜரோட போயிருச்சு, சொந்த அக்கா மகன் குற்றவாளியானாலும் ஜவஹர்னும் கைது செய்யலான்னு கேட்டவன், சொந்த அக்கா மகனை. அப்படியான தலைமை இருக்கா? அப்படியான ஆட்சி முறை இருக்கா? அடக்கம் ஏங்க, நீங்க நீங்க உங்க கல்லறைக்குள்ள உங்க கோயில்ல அவனை உறுப்பினர் இல்லைன்னு குடும்பத்தை நீக்கிட்டி, அப்புறம் அங்க அடக்கம்னு சொன்ன கோயில்ல அவங்க அந்த அந்த உன் பங்குல உறுப்பினர் இல்லை நீக்கின பிறகு வா கோயில வச்சு பேசணும்னு என் கூப்பிட்ட, எவ்வளவு சந்தேகம் இருக்கு? நாங்க எங்க சொந்த இடத்துல அடக்கம் பண்ணிக்கிற போது ஏன் அனுமதிக்கல? நான் அணிவு வச்சிருந்தா அவன் கட்சியில் இருந்தா அவனுடைய கனவே புலிக்கொடி போட்டி புதைக்கணும் தான். அவன் சாவான்னு சொல்ல, அவனுக்கு ஒரு கனவு. நீங்க எங்க குடும்ப முறைப்படி நாங்க அடக்கம் பண்ணியிருப்போம்ல, ஒன்னும் அனாதைகள் இல்லையே நாங்க. ஒரு மனிதன் மரணத்துக்கு தமிழ்நாடு முழுமுக நீதி கட்டி போராடின ஒரு இது பார்த்திருக்கீங்களா? எங்க கட்சிக்காரன் போராடல, அந்நியாயத்துக்கு தான் நாங்க போராடணும், அப்படித்தான் அந்த கிராம அதிகாரிக்கும் போராடணும், அப்படித்தான் தங்கச்சி ஸ்ரீமதிக்கு நியாயம் கட்டி போராடணும், எங்க கட்சினா போராடணும். அது நாங்க எங்களுக்கு எங்க சொந்த இடத்துல நாங்க புதைச்சிருப்போம்ல, அதை விட்டு அவசர அவசரமா போலீஸ் இந்த வேலை தான் செய்யுமா, புதைக்கிற வேலையா? நீ எதுக்கு இவ்வளவு அவசரம் கட்டுற? குற்றவாளியை கண்டுபிடிக்க காட்டாத அவசரத்தை, அந்த உடலை நான் வரப்போறேன்னு நீ எதுக்கு அவசரமா மூடிட்டு வந்த? நீ போட்டு புதைச்சிர, நீ அப்ப நாட்டுல ஒவ்வொரு சாவையும் நீ தான் எடுத்து புதைப்பியா? அதான் அந்த வேலை தான் உங்களுக்கா? அதான் கொடுக்கப்பட்டிருக்கா?
குடும்ப உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு அடக்கம் பண்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்புக்கு நின்றுக்கணும், அதான முறை. இதெல்லாம் வந்து எவ்வளவு அத்துமீறிய அதிகார திமுறையில நடக்கிற வேலைகள்னு நீங்க அறிவார்ந்த மக்கள் பார்க்கணுது. பாதிக்கப்பட்ட நான்ங்கிறனால உங்களுக்கு ஊதாசீனம் மாத்துறது, உங்களுக்கு நிராகரிக்கிறீங்க, ஏளனமா போறீங்க. இதே உங்க வீட்டில் நடந்தா, உங்கள ஒருத்தனுக்கு நடந்தா அன்னைக்கு சீமா வரணும், அவனுக்கு உங்களுக்காக பேசணும். இன்னைக்கு நான் நிற்கும் போது யாரும் எனக்கு பேசல, இது தவறுன்னு கூட கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே, எப்படி இருக்கு பாருங்க. ஆயர் கூப்பிட்டு எனக்காக பேசின அருள் தந்தைகளை நீங்க கண்டிக்கிறீங்க, உனக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டோம், உன்னை தூக்குவோம் அப்படின்னு. இப்ப ஆயர்கள் எனக்காக பேசுற அருள் குருமார்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா திமுகவுக்கு பேசுற உங்கள் மேல நாங்க என்ன இது நடவடிக்கை எடுக்கிறது, யாரை வச்சு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, எப்படி உன் வேலை என்ன? நீ நடுநிலையா இரு, இறைவனை செபிச்சியா, மக்களுக்காக வேண்டிய அதோட போ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.